வணக்கம் நம்ம சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என்எஸ்சி எம்சிஎஸ் ட்ரேடிங் ஸ்கூல் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு பேராதர கொடுத்திருந்த நினைத்த உங்களுக்கும் என நம்ம தான் நன்றி நம்ம ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் கோல்டு ட்ரேடிங் அப்படிங்கிறதுல வந்து மெயினாக கவனம் செலுத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு நம்ம ஃபாரஸ்ட் மார்க்கெட்ல வந்து அதில் நல்லபடியாக வந்து ப்ராஃபிட்டபிளாக நம்ம வந்து நிறைய ட்ரேடர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து கைடன்ஸ் கொடுத்து அக்கௌண்ட் கொடுத்து சப்போர்ட் கொடுக்குறோம் ஏதாவது உங்களுக்கு பிளான் இருக்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணலாம் அக்கௌண்ட் ஆபர் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃபாரஸ்ட் அக்கௌண்ட் லிங்க் அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நீண்ட 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 பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் என்ஐஸ்சி மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ போட போகிறோம் கம்மிங் மண்டே சரிங்களா வர்ற திங்கைக்கிழமை மணிக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் எந்த மாதிரி டேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வரவங்களுக்கு வந்து சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதாவது டெலிகிராம் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரீ லிங்க் இருக்குது ஏதாவது சார் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பாரஸ் ஆகட்டும் என்எஸ்ஸில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் மார்க்கெட் ஆகட்டும் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம் சரிங்களா அப்கமிங் வீக்கில் மண்டேல வந்து நிப்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ட்ரேடிங் யூலியாக நான் பார்த்துருவோம் சரிங்களா நிப்டி மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்லிங் கிடைச்சது குளோபல் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம் அதாவது நாஸ்டாக் யூஎஸ் தேர்ட்டி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோட முப்பது இண்டெக்ஸ் ஓகேங்களா யுஎஸ் தேர்ட்டிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படினா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரைடே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அது வந்து அது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படினா கண்டிப்பாக ஆகும் சரிங்களா அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து எந்தளவுக்கு வந்து இண்டெக்ஸ் மார்க்கெட் மூமெண்ட்டம் இருக்கும் அதே மாதிரி தான் இந்தியன் மார்க்கெட்லேயும் மூமெண்ட் இருக்கும் சரிங்களா அந்த விதத்தில் பார்க்குறபோது யூஎஸ் தேர்ட்டி வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு நாஸ்டாக கண்ட்ரடுங்கிறது பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு நம்ம யூஎஸ் தேர்ட்டி நாஸ்டாக கன்ட்ரெட்லேயுமே வந்து ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம் சரிங்களா இதில் நீங்கள் ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் இண்டெக்ஸாக அப்படி டேரெக்டாக பண்ணலாம் ஃபியூச்சர் அப்படியே பண்ணலாம் கம்மியான மார்ஜின் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபாரஸ்ட்டில் சரிங்களா அந்தளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இண்டெக்ஸில் சரிங்களா யூஎஸ் இண்டெக்ஸில் நல்ல மொமெண்ட்டும் கொடுக்கும் அதில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் எடுத்து ஃப்ரீ உங்களுக்கு தெளிவானங்களில் போட்டுட்ருக்கோம் போய் பார்த்தா தெரியும் ஏதாவது இன்கொரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா டிஸ்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுன்னிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டு முடியும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே நிப்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் பார்த்துருவோம் நிப்டி பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் மண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டும் ஆப்ஸ் கால் ஆப்ஷனுக்கு வாய்ப்புகள் அதுமே இருக்குது சரிங்களா இப்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன் மார்க்கெட்டில் இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மந்த்லி பார்க்குற போது நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குற போது ஒரு பையங்கிங் பொசிஷனுக்கு மார்க்கெட் வந்துருக்கு அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்திரி ஐநூறுனு வச்சுக்கோங்க மார்க்கெட் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மார்க்கெட் நூற்றி இருபது ரூபாய் உங்களுக்கு மேலே போகிற வாய்ப்பு எதிர்பார்க்குறோம் பா பாத்திரம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துருவோம் சரிங்களா ஜெரோதா நிஃப்டி ஃபிஃப்டி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் சார்ஜ் பிச்சு பார்க்குறதுக்கு ஆப்ஷனில் வந்து ஃபியூச்சரில் பைங்கிறது இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷன் நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அதாவது உங்களுக்கு நைன் ஃபிஃப்டின்னு மார்க் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் நைன் தேர்ட்டிக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முடிஞ்சு ஒரு நைன் தேர்ட்டி எப்போ பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறு காலாப்ஷன் வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டீன்த் நான் மே வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன் சிக்ஸ்டீன் மே கான்ட்ராக்டாக கொடுத்துருக்கனா ப்ரீமியம் டிகே ஆகாது அதனால தான் வந்து சிக்ஸ்டீன் மே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன் இருபது ரெண்டு ஐநூறு காலாப்ஷன் வாய்ப்பை பயன்படுத்திங்க இப்போ வந்து மார்க்கெட் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எவ்வளோக்குன்னு பார்த்துருவோம் ஆப்ஷன் பதினாறு ரெண்டு இருபத்தி ஐநூறு கால ஆப்ஷன் பார்த்துருக்கு இருபத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் இருக்குது நீங்கள் பை பண்ணுறது ஒரு இரநூத்தி ஐம்பதோ இரநூத்தி ஐம்பத்தஞ்சோ அறுபதோ வர வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போது நீங்கள் ப பை பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து இரநூறு இருபத்தி ஐநூறு கால் ஆப்ஷன் சரிங்களா இந்த மணி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன் இது வந்து நெக்ஸ்ட் வீக் காண்டாக்ட்டு திங்கக்கிழமை வந்து அடுத்த வர கான்டாக்ட் சரிங்களா அடுத்த வாரம் கான்டாக்ட் தான் கொடுக்குறோம் அந்த ப்ரீமியம் கிடைக்கு வாய்ப்பில்லை உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு வந்தால் நீங்கள் டாக்டர் புக் பண்ணிக்கலாம் ஒரு இரநூத்தம்பது வாங்குறீங்கன்னா ஒரு ஐம்பது பைன் போகிறபோது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு புக் பண்ணிக்கலாம் இல்லை வெயிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு முந்நூற்றம்பது வரைக்கும் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம் சரிங்களா ஒரு இரநூத்தம்பது பை பண்ணுறது ஒரு முந்நூற்றம்பது வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதிகபட்ச டார்கெட் வந்து நானூற்றி இருபது வரைக்கும் எதிர்பார்க்குறோம் சரிங்களா இருபத்தி ஐநூறு அடுத்து பேங்க் நிப்டியில் பேங்க் எந்த மாதிரி இருக்குன்னு பாக்கபோது உங்களுக்கு பேங்க் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ஃபியூச்சர்ஸ் பாத்திரம் இன்டைசீஸ் பத்திரிக்கை பைங் மூமெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க டார்கெட் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது முன்னூறு அடுத்த டார்கெட்டு அதுக்கு அடுத்த டார்கெட் உங்களுக்கு நாற்பத்தொன்பது ஐநூறு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா நாப்பத்தி முந்நூறு நாப்பத்தி ஐந்து வரைக்கும் எதிர்பார்க்குறோம் ஆப்ஷனில் என்ன மாதிரி பண்ணலாம் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வாங்கலாம் அப்படின்னு பாக்க நாற்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு கால் ஆப்ஷன் வாங்கிக்கலாம் சரிங்களா இது இந்த மணி தான் கொடுத்துருக்கேன் அதிகபட்சம் உங்களுக்கு பியூச்சர்ல பத்திரிக்கை ஒரு நாற்பத்தொம்பாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அது அதிகபட்ச ஒரு ரூபாய்க்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் நாற்பத்தெட்டு ஆறுநூறு இந்த பணி ஆப்ஷன் எடுத்துங்க உங்களுக்கு வந்து பிரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கறபோது எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்குது சரிங்களா எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் மேலே தேவைப்படும் டென் தௌசண்ட் மினிமம் நான் பண்ணால் மட்டும் தான் ப்ராஃபிட் நல்லா வரும் இல்லை உங்களுக்கு கஷ்டம் தான் அதே மாதிரி நிப்டியில் அதே மாதிரி சொல்கிறேன் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பத்து ரூபா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் ஒரு லாட்டுக்கு ஒரு லாட்டு மட்டும் பை பண்ணிக்கிங்க இது நாற்பத்தாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷன் நீங்கள் போய்க்கலாம் பேங்க் நிப்டியில் நாற்பத்தாயிரத்தி ஆறுநூறு கால் ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷன் போய்க்கலாம் இது வந்து அதுக்கடுத்த ஒரு கான்ட்ரெக் ஃபிஃப்டி மே கான்ட்ராக்ட் நிப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்திரத்தி ஐநூறு கால ஆப்ஷன் சிக்ஸ்டீன்த் ஆப்ஷன் சிக்ஸ்டீன்து கான்ட்ராக்ட் ஓகேங்களா அது ரெண்டுமே வந்து ஆப்ஷன் தான் ஒன்லி வந்து கால் ஆப்ஷன் மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது அப்பப்போ மார்க் கரெக்ஷன் போகிறக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிப்டி பேங்க் நிப்டியே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்து ஒரு கரெக்ஷன் போய் போய் தான் மேலே போகும் ஆனால் ஃபுல்லி வந்து பைங்காக தான் இருக்கும் மண்டே வந்து ஃபுல்லாமே வந்து கால ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கால ஆப்ஷன் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கும் புட்டாப்ஷன் வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரி என்னோடய ஓன் ப்ரெடிஷன் நீங்கள் வந்து கற்றுக்கு லேன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு மார்க்கெட்டில் அதாவது கால் ஆப்ஷன் உங்களுக்கு நிப்டி மார்க்கெட்டோ ஃபாரஸ்ட் மார்க்கெட்டோ எப்போ தெரிஞ்சுக்கணும் ஒரு போடுறவங்க எந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணி சேஃபாக பண்ணலாம் அப்படிங்கிற சிலை சொல்லி கொடுக்குறோம் அந்த ஃபாரஸ்ட் மார்க்கெட்டுக்குமே இந்தியன் மார்க்கெட்டு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சரி ஃபாரஸ்ட் மார்க்கெட் எப்படி வந்து சேஃபாக வந்து நம்ம பண்ணுறோம் எந்த மாதிரி மார்ஜினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்டெக்ஸ் சேலரி பண்ணலாம் நாஷ்டாக யூஎஸ் தேர்ட்டி எல்லாமே வந்து நம்ம ஃபாரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது ஜெர்மன் ஃபார்ட்டி இன்டெக்ஸ்ன்னு அதில் பண்ணிகிட்டு இருக்கோம் கோல்ட்ரீம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் சரிங்களா அதெல்லாம் வந்து மார்ஜின் எவ்வளோ வேணும் மினிமம் மார்ஜின் வச்சு எப்படி பண்ணலாம் சேஃபாக பண்ணலாம் நம்ம பணத்துக்கு சேஃப்டியாக இருக்கா நல்ல கம்பனியா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்லேயே கொள்ளுங்க கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அப்கமிங் வீக்கில் மண்டே வந்து பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் வாய்ப்புகள் அதிகமாக பயன்படுத்திக்குன்னு சொல்ல வர்றோம் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ சேனல் வந்து உதவி ரொம்ப நன்றி லைக் பண்ண கொடுக்கும் மறுதானீங்க அப்கமிங் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் பேங்க்னிட் வீடியோஸ் ரெகுலராக வரும் அதில் நம்ம கோல்டு ட்ரேடிங் எப்படி இருக்கும் நான் இண்டெக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ மண்டேக்கு மேலாம் போடுறேன் சரிங்களா ரொம்ப நன்றி முடிஞ்சளவுக்கு இந்த சேனலில் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ